ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ் ஹோம்மேட். ஏற்கனவே லக்ஷ் ஹோம்மேட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் கேக். அதுவும் நோ அவன் நோ எலக்ட்ரிக் பீட்டர். வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ஈஸியாக எப்படி கேக் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கேக் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி போஸ்ட் பண்ண சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஸோ ஹியர் வி கோ. இந்த எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேக் ஃப்ளவர். இந்த கேக் ஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேக்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேக் பெட்டராக இருக்கும். கேக் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். கேக் ஃப்ளவர் 1.5 கப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறமா சுகர் 1 கப் யூஸ் பண்ணணும். உங்கள் சுகர் பொடி பொடியாக ஃபைனாக இல்லாட்டி மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ஆயில், 3/4 கப் மில்க், 1/2 கப் கர்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். விஸ்க் இல்லாட்டி நீங்கள் ஃபோர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு பேன் தான் நான் எடுக்க போகிறேன். இந்த பேன் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். யூஸ்வலாக பருப்பு குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேன் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பேனில் பேஸில் ஆயில் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனோடைய சைட்ஸ்லையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கர்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சுகர், ஆயில், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். எக்லெஸ் கேக் பண்ணும்போது யூஸ்வலி இந்த மாதிரி கர்ட் ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக எக்கை நல்லா பீட் பண்ணும்போது அது நல்ல பப்ளியாக வரும், நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். ஸோ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகும், நல்ல சாஃப்டாக ஏரியாக இருக்கும். இப்போ நம்ம எக்கை ஆட் பண்ணலைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கணும். இப்போது தயிரில் ஒரு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது பேக்கிங் சோடாவில் ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போது இந்த ஆசிடும் ஆல்கலைனும் சேரும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ்னால் இந்த மிக்சர் வந்து பபிள் அப் ஆகும். எக்குக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் எக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி ஒரு ஆசிடும் ஆல்கலைனும் ஆட் பண்ணணும். நம்ம தயிர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, வினிகர், லெமன் ஜூஸ் இது மாதிரி கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடணும் நல்லா பபிள் அப் ஆகிறதுக்காக. அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் பேஸை ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை உள்ளே வைக்கணும். இந்த குக்கரில் விசிலும் போடக்கூடாது, கேஸ்கெட்டும் போடக்கூடாது. அப்படியே மூடி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லாட்டி நீங்கள் கல் உப்போ மணலோ கூட குக்கரில் போட்டு ப்ரீஹீட் பண்ணலாம். எதுக்குன்னா நம்ம பேக் பண்ணுறோம் இல்லையா அந்த பேன் வந்து கீழே குக்கர் பேஸில் வந்து டைரெக்டாக படக்கூடாது, நடுவில் ஏதாவது இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ மணலோ கல் உப்போ யூஸ் பண்ணுறோம். இந்த குக்கருக்கு பதிலாக மூடியோடு இருக்கிற ஒரு பெரிய பேனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து இந்த தயிர் மிக்சரில் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேக் ஃப்ளவரையும் மில்க்கையும் மாற்றி மாற்றி ஆட் பண்ண போகிறோம். கேக் ஃப்ளவர் ஆட் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுட்டு நம்ம சளிச்சிட்டே ஆட் பண்ணோன்னா இந்த கேக் ஃப்ளவரில் நிறைய ஏர் ஹோல்ஸ் வந்து இன்கார்ப்ரேட் ஆகும். ஏர் ஹோல்ஸ் இன்கார்ப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மறுபடியும் கேக் ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் மில்க் ஆட் பண்ணணும். ஃபைனலாக கேக் ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்சிங்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். எப்போவுமே மிக்சிங்கை ஃபினிஷ் பண்ணும் போது கேக் ஃப்ளவர் தான் கடைசி ஆட் பண்ணணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பேனில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம குக்கர் ப்ரீஹீட் ஆகிருக்கும். இந்த பேனை அதில் வச்சு ஒரு 40-50 மினிட்ஸ் பேக் பண்ணணும் லோ ஃப்ளேமில். ஃப்ளேமை லோவில் மாற்ற மறந்துடாதீங்க.
யூஸ்வலி வந்து இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு 40 minutes ஆகும். பட் நம்ம 30 minutes செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு ஒரு குக்கரும் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும் இல்லையா. நான் ஒரு 35 minutes ஒரு பேம்பூ ஸ்கியூவரை நடுவில் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஸ்டில் ஒரு லிக்விட் பார்ட் இருந்தது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணேன். எனக்கு வந்து 50 minutes ஆச்சு. ஒரு பேம்பூ ஸ்கியூவரையோ உடன் டூத்பிக்கையோ நம்ம இன்சர்ட் பண்ணும் போது ட்ரை க்ரம்ஸ் ஒட்டிட்டு வந்தால் பரவாயில்ல, ஆனால் லிக்விடாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக எதுவுமே ஒட்டாமல் வர ஸ்டேஜ்லையும் எடுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு க்ரம்ஸ் ஒட்டிட்டு வரணும். ஏன்னா நம்ம வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட கேக் வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகும். ஸோ அதையும் கால்குலேட் பண்ணும் போது லைட்டாக ஒரு ட்ரை க்ரம்ஸ் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வெளியில் எடுக்கும் போது. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு 20 to 30 minutes கூல் டவுன் பண்ண விடணும். கேக்கில் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு சைட்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும். ஃபுல்லாக சைட்ஸை எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம இன்வெர்ட் பண்ணி கேக்கை வெளியில் எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ண இந்த பேன் வந்து 7-inch பேக்கிங் பேனுக்கு சரியான ஈக்குவலண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து 7-inch பேக்கிங் பேனுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். கேக் இன்னைக்கு சூப்பர் சாஃப்டாக செம்ம டெலிஷியஸாக இருந்தது. கையில் எடுக்கும் போதே அவ்வளோ டெண்டராக இருந்தது. அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப யம்மியாக இருந்தது இந்த கேக். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை அப்படியே டீ டைம் கேக் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறீங்கன்னா பேஸ் கேக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு அவன் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம கேக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.